10 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ள வேளாண் விஞ்ஞானி எம்.எஸ். சுவாமிநாதன் குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியத்தை சொல்கிறது இந்த தொகுப்பு. சுதந்திரம் பெற்றபோது 5 கோடி டன்னாக இருந்த இந்தியாவின் உணவு தானிய உற்பத்தி இன்றைக்கு 200 கோடி டன்னுக்கு மேல் அதிகரித்துள்ளது. இதை உற்பத்தி செய்த விவசாயிகளின் வாழ்க்கை தரமும் உயர வேண்டும் என்கிற நோக்கத்தில் அமைக்கப்பட்ட வேளாண் விஞ்ஞானி எம்.எஸ். சுவாமிநாதன் தலைமையிலான குழுவின் பரிந்துரைகள் கடந்த 2005 மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளை கடந்தும் இன்னும் பரிந்துரைகள் நடைமுறைக்கு வரவில்லை. இது விவசாயிகள் மீதான அக்கறையின்மையை காட்டுகிறது என்கிறார் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு. சாவடி பண்ணத்துக்கு 25,000 ரூபாய் செலவாச்சுன்னா ஒரு 12,500 ரூபாய் சேர்த்து 37,500 ரூபாய் வர்ற மாதிரி விவசாய விளைபொருட்களை விலை நிர்ணயம் பண்ணணும். அது ஒரு 50% பண்ணாதான் விவசாயி வாழ முடியும் அப்படின்னு 10 வருஷத்துக்கு மேலே 6வது சம்பள கமிஷனை பேச்சு சொன்னார். 2 ஒன்றா வந்துச்சு. 6வது சம்பள கமிஷனை அரசு 1,00,000 கோடி கொடுத்து நிறைவேற்றியது. ஆனால் இந்த விவசாயியை மட்டும் மத்திய சர்க்கார் கண்டுக்கிறதே கிடையாது. அது காங்கிரஸ் ஆண்டாலும் சரி பிஜேபி ஆண்டாலும் சரி. விவசாயிகள் சங்க தலைவர் வேளாண் நிபுணர்களை கொண்ட எம்.எஸ். சுவாமிநாதன் குழு பல்வேறு ஆய்வுகள் கலந்துரையாடல்கள் விவசாயிகள் கருத்துக்களை கேட்டு அறிக்கை தயாரிக்க 4 ஆண்டுகள் ஆகியது. இதில் விவசாய விளைபொருளுக்கு அதற்கான உற்பத்தி செலவை விட 50 விழுக்காடு கூடுதலாக விலை நிர்ணயம், விவசாயத்திற்கு 4 விழுக்காடு வட்டியில் கடன் உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகள் சொல்லப்பட்டுள்ளன. விவசாயிகளுக்கு உதவும் இந்த பரிந்துரைகளை நிறைவேற்றாமல் கவர்ச்சிகரமான சலுகைகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிப்பதாக குற்றம் சாட்டுகிறார் அயிலை சிவசூரியன். இன்றைக்கு உணவு உற்பத்தி என்பது ஏறத்தாழ 20 கோடி டன்னாக இருக்கின்றது. ஓரளவு நாடு உணவு உற்பத்தியில் தன்னிறைவை அடைந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். ஆனால் இதை உற்பத்தி செய்த விவசாயிகளின் நிலை என்பது மிக அதல பாதாளத்துக்கு கீழே போய்விட்டு விவசாயிகள் தற்கொலை என்பது சாவு என்பது இந்திய நாட்டில் ரொம்ப சர்வசாதாரணமாகிவிட்டது. இதை அரசு கண்டுகொள்ளவில்லை. பருவநிலை மாற்றத்தால் வறட்சி, வெள்ளம், பூச்சி, நோய் தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் விவசாயத்தை விட்டு வெளியேறுவோர் தற்கொலை செய்வோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதை கவனத்தில் கொண்டு மத்திய அரசு ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும் என்கிறார்கள் விவசாயிகள். உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவை பெற்றிருக்கிறோம். இந்த தன்னிறைவுக்கு காரணமான விவசாயிகளின் வாழ்க்கை தரம் உயர அவர்களும் தன்னிறைவு பெற அவர்களுடைய உற்பத்தி பொருளுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும். இதற்கு எம்.எஸ். சாமிநாதனுடைய பரிந்துரையை உடனே நிறைவேற்ற வேண்டும். இனியும் தாமதிக்காமல் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒளிப்பதிவாளர் சரவணகுமாருடன் ஜோமகேஸ்வரன், நியூஸ் 18 தமிழ்நாடு, திருச்சி.